ஏ மாமா, காலேஜ் உள்ள டைம் ஆயிடுச்சா, ஒண்ணுலாம் வந்துடும் மாமா, தினம் தாங்க போயிட்டான், வாடா சீக்கிரம். டேய் நான் பார்த்தாட்டா அபியமோ, நீ கிழிச்சதை தான் நான் பார்த்துருக்கேனே. டேய் டாக் வரீங்க உட்காந்து என்ன கேள்வி கிளி கேட்பாரு, பா சமாளிச்சு வசதியா. டேய் என்னடா போறீங்க? இல்லைப்பா, என்ன எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணலான்னு போகிறோம். ஆமாப்பா, என்கிட்டயே கதை கொடுக்காதீங்க, எங்கே போகிறீங்க? உனக்குதான்டா உங்க அப்பா யாருன்னு தெரியல. மளிகை சாமா 8500, வீட்டு வாடகை 10, 11, 12. பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. ஓகே, அட பாவீங்களா, இப்போதான் படித்தானுங்க, அதுக்குள்ளேயே எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ரே தம்பி, என்னப்பா இங்கடா பரீட்சை ஆரம்பிச்சிச்சான் பாரு, பசங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்லைன்னா ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பாரு மதன்னு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல், அந்த மாதிரி நீ ஆகிட போகலடா, பார்த்துக்கோ. நம்பி என்னப்பா இதை யோசிச்சுட்டு இருக்க? ஒரு மாதிரி பயமா இருக்குதுப்பா. பயமா இருக்கு, சரி இருப்பா. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லைப்பா ஒரு மாதிரி பயமா இருக்குதுப்பா. என்னப்பா ஆச்சு, ஏன் பயம்? பார்த்தோமா அது கிட்ட வந்துச்சுப்பா, நாலு இன்னும் ஒரு 10 நாள் தான்ப்பா இருக்கு. புரியுதுப்பா, எல்லாரும் வருஷம் வருஷம் ஃபேஸ் பண்ணுறது தானே. அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்பி இருக்காங்கப்பா. ஃப்ரெண்டுங்க ஒன்று நம்பி இருக்காங்களா? ஏன்ப்பா? எல்லாம் என்ன நம்பி தான் இருக்காங்க, எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கோப்பா, உன் நம்பி தான் அங்கே இருக்கோன்றானுங்க. ஓகே ஓகே, நோட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. சரிப்பா புரியுதுப்பா, புரியுதுப்பா. நான் பண்ணுறேன், ரெண்டு 10 நாள் இருக்கு, அந்த 10 நாளுக்கு நான் பண்ணலன்னா. ஐயோ தம்பி, உங்கள் அப்பாவும் வருஷம் இதை பார்த்துட்டாமா வந்திருக்கேன். நீ பார்த்துருக்கியாப்பா? ஆ பார்த்துட்டாமா வந்திருக்கேன் நான். உங்களுக்கு நிலைமை எனக்கு புரியுது, இதில் ஃபேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆ சரிப்பா, நீ தயவு சொல்கிறேன் பார்த்து. தம்பி, வாழ்க்கையில் வருஷத்தில் இந்தமாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணாதா, நீ எவ்வளோ வயதுக்கு போகிறன்றது இந்த விஷம் தான் ஒன்று முடிவு பண்ணும். அந்த ஒரு நிமிடம் தான் ஒன்று முடிவு பண்ணும், எக்காரணத்துக்கு கொஞ்சம் பயந்துடாத, முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். சரியாப்பா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். இந்த வருஷம் நீ என்ன பார்ப்ப, எப்படி இதை பண்ணா அப்படின்ற அளவுக்கு நீ பார்ப்ப, அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். சரியா, நீ விட, நான் பார்த்துக்கிறேன். நீ தான் காப்பாற்றணும்ப்பா. எக்ஸாமில் பாஸ் பண்ணி விட்டுருப்பா. அந்த கண்ண நாயெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்களே பா. இனிதான் தம்பி ரெடியாக இருக்கியா? எல்லாம் தயாராக இருக்கும்ப்பா, இன்னைக்கு அவள்தான் போயிட்டு சமமாக பண்ணுறேன். நீவா பண்ணுகிறேன், உனக்காக தான்ப்பா சாமி கும்பிட்டுருக்கேன், நல்லபடியாக போயிட்டு வரணுன்னு. கண்டிப்பாக உன் ஆசிரியா இருக்கல, நான் நீ எல்லாத்தையும் கரெக்டாக இப்போ கவர் பண்ணேன். இந்த பிளஸ் நல்லா இருப்பா, அதை பார்த்து இதாப்பா. இன்னைக்கு எப்படியோ நல்ல குட்டியை கொடுப்பா, போயிட்டுவாப்பா, பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாம். சரிப்பா, மணி டைம் ஆகிடுச்சி, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? ஆ ஆமாப்பா, காசு பஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கிறேன்ப்பா. அதான் ஏதாச்சும் காசு ஏதாச்சும் தேவைப்படுமா? காசு இல்லைப்பா, என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பார்த்துப்பியா? பிரச்சனை இல்லை. சரிப்பா, எவ்வளோ நேரம் வரைக்கும் இருப்பா உள்ள? டியூ பார்த்தாலும் 3 மணி நேரம் உள்ளே தான் பார்ப்பேன், வெளிலேயே வரமாட்டேன். சூப்பர்ப்பா, 3 மணி நேரம் தான் பிரச்சனை. நான் தான், நம்ம தான் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, நீ ஒன்று எல்லாம் கேள்விக்கிறேன், பார்த்து. ஃபஸ்ட்டு வந்துடுவியாப்பா? கண்டிப்பாப்பா, ஃபஸ்ட்டு கோசம் உள்ளார போராடிக்கிறேன், விட்டுருவோண்ணா. நீ பாரு, நீ பாரு, பெருமையாக இருக்குப்பா, ரொம்ப பெருமையா. தம்பி சொல்லுப்பா, எங்கே வந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்லவே இல்லையாப்பா. ஆமாப்பா கரெக்ட்டுப்பா, நான் அப்பவும் பஸ்ஸில் போயிடுவேன், வரும்போது நீயே பிக்கப் பண்ணிக்கப்பா. சரிப்பா, ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வரோம், பேக் சைடில் வரப்பா. ஸ்கூலுக்கா? அங்கேயாப்பா போகிறேன். இல்லைப்பா, வேறு எதாவது ஸ்கூலில் எக்ஸாம் போட்டாங்களா?
சீச்சி ஆ எக்ஸாமா ஆ அப்போ வா லியோ படம் கோட்டு தளபதி படம் இன்னைக்கு அப்பா சொல்ற கோட்டா தளபதி எக்ஸாம் படிக்கிறேன் ஃப்ரெண்டுங்கலாம் சொன்னியப்பா எக்ஸாம் படிக்கிற நான் அப்பா சொன்னேன் அன்னைக்கு கூட வந்து கேட்டா எல்லாம் தெரியும் பயமா இருக்குலாம் சொன்னியப்பா தளபதி ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்குமான்ற ஒரு பதட்டம்ப்பா அந்த பயமா இருக்கு நான் சொன்னேன்ப்பா அப்ப நீ இவனால சொன்னது பேசுனது எல்லாம் படத்தை பத்தி கோட்டை பத்தி தான் கோட்டை பத்தி கோட்டை தளபதி படம் எக்ஸாம் ஒரு விஷயம் தெரியாது எக்ஸாம் வருதா ரொம்ப பெருமை என்னப்பா என்னப்பாச்சு ரொம்ப பெருமை பண்ணப்பா டைம் இருக்கு பத்துக்கு ஒன்று வரையாத ஒரு டிக்கெட் இருக்குது வரையா இல்லையா இதோ வரப்பா இதோ வர வர படிக்க அமிச்சோம் அவனோட சீமா இருப்பான் மாட்டோம் சிங்கிள் பஞ்சு மாமா விக்கிறேன் அச்சிருவேன் உங்க அப்பா எங்க போய் கதை கொடுத்தீங்க சொல்லுங்க பத்து நிமிஷங்க ஏதோ வந்துருவேன் ஏதோ பைக்கு இருக்குது பையங்கிறான் பைக்கை மெச்சா அது பத்து நிமிஷத்துல வந்துடுவோம் நீங்க என்ன இது பண்றீங்க பத்து நிமிஷம் ஏதோ பையங்க பையன் அப்படியே பறப்பாங்க வண்டியில செம்ம ஸ்பீடாக ஓட்டுவான் என் பையன் அந்தமாதிரி அந்த பையன் எப்படின்னா ஸ்பீடாக ஓட்ட சொல்லுவேன் ஏன்னா பையங்களை கொஞ்சம் பைக் ஓட்ட சொல்லுவோம் இதுவாக தான் இருக்கும் அந்த ஸ்பீடாக தான் ஓட்ட சொல்லுவோம் பத்து நிமிஷம் வந்துடுவாங்க நீங்கள் வெயிங்கப்பா நான் வந்துடுறேன் டேய் வராங்க என்னப்பா வரா ஆ அந்த உரம்பா என்னப்பா டேய் ப்ரௌசராக வெளில போகணும் வா போகலாம் ஆ சரி போகலாம்ப்பா டேய் வண்டி எடு என்னப்பா என்னெல்லாம் முடியாது நீ ஓட்டு டேய் ஒன்றும் வந்தியாரப்பா சொன்னா கேளுப்பா வேணாம் நீ ஓட்டு சும்மா போயிட்டு அப்படி வந்தாலப்பா ஒன்றும் இல்லை உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது நீ நல்லா ஓட்டு வேற என்ன வேணும் உன்னை பற்றி என்ன பெருமையாக சொல்லி வச்சு சொன்னா நீ வந்தியா நான் பார்த்துக்கா நீ போ வந்தியா போ போ வந்தியா வந்து டைம் ஆகுது போய் எதுவும் பண்ணிடலாம் பாபா வண்டி பொறுமையாக ஓட்டுப்பாப்பா முன்னா வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணலப்பா சரி சரி இதுக்கு தான் சொன்னேன் நீயே ஓட்டுன்னு வண்டியை சரிப்பா சும்மா சொன்னப்பா டைம் ஆகுது வண்டியிடப்பா நீ வரேன் அவள் தான்ப்பா சிம்பிளாக ஓத்துற என்ன உனக்கு இப்போ நல்லா தான் தம்பி பொறுமையா பாப்பா பா விடுப்பா அங்கே போறப்பா யாரும் ஒருத்தர் நடு ரோட்ல போறான் ஓரமாக தான் போறான் தெரிதா இல்லையாப்பா நடு ரோட்ல ஓரமாக தான் போறான் பார்த்து பாப்பா அப்பா தந்த கருமாந்திரம் பெத்து வச்சுக்கிறேன் சாரி அங்கு சாரி அங்கு சாரி அங்கு தெரியாம பார்த்தாங்க சாரி அங்கு சாரி சாரி ஆ தம்பி 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 ஊ தப்பு எதுவுமே கிடையாது பெட்டு வச்சுக்கணும் பார்த்தியா இது தப்பு தான் ஏன் மேலே தப்பு இல்லையா என்னடா ஆயிடு நம்ம தான் ஆயிடுச்சோம் ஆமாம் அங்கிள் உங்கள் பையன் தப்பு அடிங்க அங்கிள் அவன் எப்படி வராம பாருங்க பொறுக்கி மாதிரி அப்படி வர்றாங்க அவன் கேளுங்க ஆ இப்போ வண்டியும் ஓட்டத்தில் ஒன்றும் ஓட்டத்தில் தண்டை கருமாந்திரமாக இதில் வர போய் பையன் செம்மையாக ஓட்டுவாங்க வர பெருமையாக சொல்லி வச்சு அதனால பாரு அசிங்கமாக எல்லாம் பார்க்குறாங்க இதில் வர ஆர்வம் போய் கேட்டதில்ல நீ தனியாக தத்துறோம் அவர் வந்து அவருக்கு ஆர்வம் போய் கேட்கறதுல உனக்கு நீ எப்படி ஆர்வம் போய் அங்கே பார்க்கணும் நானும் இருக்கிற கூத்தத்துக்கு ஒரு கட்டிங்க புச்சாச்சுப்பா தண்ணி இறக்கினா இருந்தால் நல்லா இருக்குமே உங்களை ஒரு ஆடு இருக்குது கேட்போம் யாரு சார் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா டேய் உங்க கேட்ட முடியிருக்க சார் யார் இவருக்கு கண்டுபிடிச்சிட்டு வரும்
கொஞ்சம் என்ன அளவு சார்? என் அளவு உனக்கு தெரியும். எனக்கு எப்படி சார் தெரியும்? தேங்க்யூ சார். ஏய் சார் லியோ, சமாளிப்போம். பார்ட்டி பெண் சொல்றது லியோ பார்ட்டிபன். லியோ சக்தி பேசுறீங்க சார். நான் லியோ இல்லை, பார்ட்டிபன். இன்னும் கொஞ்சம் ஊத்த முடியுமா? லியோ, உனக்கு இந்த ஸ்வீட் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் என்னை வாங்கி சொல்ல சொல்லி தொல்லை பண்ணி சாவடிப்பேன். நான் வாங்கி கொடுக்கலாம் போட்டு அந்த மாதிரி என் நடிப்பேன். ஞாபகம் இருக்கா? நானே ஆயிரம் டென்ஷனில் இருக்கேன். வந்தைக்குள்ளே கோபம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ தேடுற ஆள் நான் கிடையாது. ஏற்கனவே ஒயின் ஷாப்பில் கூட்டம் இருக்குன்னு நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். உங்களுக்கு மறுபடியாக போயிடு சொல்லிட்டேன். வர சரி போய்டும் அப்படியே கம்முடு. ஏய் ஏன் சரக்கு தப்பிச்சுண்டா சாமி? இந்த ஊரை ஏமாத்தலாம், இந்த உலகத்தை ஏமாத்தலாம், ஆனால் என்னை ஏமாத்த முடியாது இல்லையோ. எஸ் எல்லாத்தையும் சாரியும் சொல்லிட்டு அவன் சைலண்டாக போயிருப்பான். தேவையில்லாமல் அவன் எக்ஸ்பெக்டி விட்டு அடி வாங்க விட்டான். தான் எப்போ இதில் வர ஏ வாழந்தான்.